ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரவையை வச்சு தான் ஒரு குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் வந்து ரவை எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விடுங்க. நீங்கள் வேணும்னால் நெய் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வந்து இப்போ சும்மாவே தான் வறுத்து விடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக கண்டிப்பாக அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா வந்து வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். பால் வந்து மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. நம்ம யூஸ் பண்ணுற ரவையை பொறுத்து நம்மளுக்கு பால் தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பால் கிளறி விட்டுட்டே இருங்க. பால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா வந்து வெந்து வரணும். கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் வச்சுக்கணும். இந்த பால் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த அளவுக்கு ரவை வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுக்கோங்க. எல்லாம் ட்ரை ஆகிட்டு ரவையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஜீரா காய்ச்சலுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு 1 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணுன்னா இன்னும் 1/4 கப்ஸ் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகம் தேவைப்படும்னா 2 பிஞ்ச் வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் வேணுனாலும் கலர் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூடெல்லாம் ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். நல்லா 5-10 நிமிஷம் வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாலில் வந்து ரவை நல்லா வெந்து வந்துருந்துன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு நல்லா வந்துடும். கையில் நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரவுண்டாக வந்து போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி தட்டையாகவும் போட்டுக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக வரும். வெடிப்புகள் இல்லாமல் நல்லா வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க உருண்டைகளை. நீங்கள் ரவையை நல்லா பாலில் வேக வச்சு நல்லா பிசைகிற பக்குவத்தில் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வெடிப்புகள் இல்லாமல் உருண்டை வரும். அதை நல்லா நீங்கள் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இப்போது ஒரு கடாயில் வந்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நம்ம பொறிச்சு எடுக்கணும். போட்ட உடனே நீங்கள் திருப்பி விட வேண்டாம். ஒரு 1-2 நிமிஷம் ஆகட்டும். நீங்கள் கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தள்ளி விடுங்க. எல்லா சைடும் ஆயிலில் படுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தள்ளி விட்டு எடுத்து விடுங்க. கரண்டியை வச்சு நீங்கள் தள்ளாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா தள்ளி விட்டால் தான் எல்லா சைடும் நல்லா சவந்து வரும். இல்லைன்னா ஒரு சைடு வெள்ளையாகவும் ஒரு சைடு சவந்து வந்துடும். கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் பொறிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. எல்லா பக்கமும் நல்லா சவந்து வந்ததும் நீங்கள் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கோங்க. ரவையை வந்து பிசைஞ்சு எடுக்கும்போது நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு வரணும். உங்களுக்கு ரவை வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அது நீங்கள் நல்லா வந்து குக் பண்ணலேன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் அந்த அளவுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு உருண்டைகள் வரும், வெடிப்புகள் இல்லாமல் வரும். அதனால் ரவையை நல்லா பாலில் குக் பண்ணிவிட்டு நல்லா 5-10 நிமிஷம் அழுத்தி பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக வரும். இந்த மாதிரி சவந்து வந்ததும் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஜீராவில் போட்டுடலாம். ஜீரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெது வெதுன்னு இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. ஒரு வெது வெதுன்னு பதத்தில் எடுத்து போட்டுட்டு 5-6 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ரவா குலாப் ஜாமுன் ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே ஈஸியாக வந்து குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.